ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஆர்ஜி சங்கீதாஸ் ப்ளாக். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யம்மியான, ஸ்பைஸியான ஒரு காரப்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். வை நாட் கிட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி ஈஸியாக மம்மி டேடிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த ஸ்நாக்ஸை பண்ணி கொடுக்கலாம். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பொரி எடுத்திருக்கேன், ஒரு படி பொரி எடுத்திருக்கேன். ஒயிட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பொரிக்கு தேவையானது, காரப்பொரிக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். வறுத்த வேர்க்கடலை ஒரு கப், பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக பூண்டு, ஒரு 15 பல் டு 20 பல் நல்லா தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த காரப்பொரிக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் வந்து chilli பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த காரப்பொரிக்கு தேவையான உப்பு, இவ்வளோதாங்க இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவையானது. வானலில் நான் எப்பவும் யூஸ் பண்ணுற ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வானலில் கொஞ்சம் கோகனட் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமா நாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு கருவேப்பிலை, இதை நம்ம ஆட் பண்ணி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம இதை வதக்கிக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஆறின பிறகு கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா கார்லிக். ஸோ சாப்பிடும்போது நமக்கு வாயில் அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை, அதுக்கப்புறமா ஒரு கப் பொட்டுக்கடலை, இது ரெண்டுமே ரிச் கால்சியம், உடம்புக்கும் நல்லது. இதுவும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட அது வந்து கிறிஸ்பினஸ் குறையாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இதெல்லாமே நம்ம வறுத்துட்ருக்கோம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், கருகிடக்கூடாது. இது நல்லா குக் ஆகிட்டே இருக்கிறதுக்காக ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இப்போ நம்மக்கிட்ட எடுத்து வச்சுருக்கிற பொரியை ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். பொரியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான் நம்மளோட காரப்பொரி தயாராகிடுச்சு. ரொம்பவே ஸ்பைஸியாக சூப்பரான காரப்பொரி தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.